ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது யாஸ். யூடியூப்ல வருமானம் வர்றதுக்கு, ஏர்னிங்ஸ் ரெவன்யூ எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாதுங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு இருக்குது, அந்த பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க சேர்ந்துருக்கணும். ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் யூடியூப் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆட் ரெவன்யூ ஆட் கொடுக்கும், ரெவன்யூ கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு எலிஜிபிள் கிரிட்டேரியான்னு இருக்குது. உங்க சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். லாஸ்ட் 365 டேஸ்க்குள்ள ஒரு கடந்த ஒரு வருஷத்துல உங்ககிட்ட 1000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கணும். கடந்த ஒரு வருடமா நீங்க போட்ட வீடியோக்களை பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் 4000 வாட்ச் அவர்ஸ் பார்க்கப்பட்டிருக்கணும். இதை பத்தியெல்லாம் நிறைய தெரியாம இருந்தவங்க, நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னவங்க எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும், என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் புரியாது. புது யூடியூப் ஸ்டுடியோல சேனல் அண்ட் ஃபியூச்சர்ஸ் சேனல் செட்டிங்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கறத அதையும் பார்த்துடலாம். இப்ப நான் என் சிஸ்டத்துல எப்படி செய்யறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். யூடியூப்ங்கிறத கிளிக் பண்ணி யூடியூப் பேஜுக்கு போயிட்டேங்க. சேனல் லோகோ இருக்குது, சேனல் லோகோ கிளிக் பண்றேன். யூடியூப் ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டுடியோக்குள்ள போறேன். லெப்ட் சைட்ல முன்னாடியே எங்க செட்டிங்ஸ் இருக்குவாங்க, இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். செட்டிங்ஸ்ல ரெண்டாவதா இருக்கிற சேனல் ஜென்ரல் கடுத்து இருக்கு, சேனல்ங்கிறத கிளிக் பண்றேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த கண்ட்ரில நீங்க ஏதாவது வேற நாடு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க முதல்ல இந்தியான்னு இந்த இடத்துல மாத்திக்கீங்க. இதுல கடைசியா இருக்கிற இந்த ஃபியூச்சர் அண்ட் எலிஜிபிலிட்டி டேபுக்கு போனீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்க இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க, இன்னொரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல இருக்குது பாத்தீங்களா, முக்கியமா இது ரெண்டுமே சேனல் வயலேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க உங்க சேனலுக்கு. அப்பதான் வந்து நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண முடியும். ஜீரோ காப்பி ரைட் ஸ்ட்ரைக், ஜீரோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்கணும். எதுவுமே இல்லாம இருந்தா சொன்னாதான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இதுல ரெண்டாவது டேப்ல இருக்கிறதே மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது. மானிட்டைசேஷன்ல எலிஜிபிள்னு எனக்கு இருக்குது. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னு சொன்னா இன்எலிஜிபிள் இருக்கும். அப்படி ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதுல 90 டேஸ்ல வந்து அந்த ஸ்ட்ரைக் போயிடும். நீங்க எந்த தப்புமே செய்யல, திருப்பி காப்பிரைட் எல்லாம் எதுவும் போடாம இருக்கிறீங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திருப்பி எலிஜிபிள் ஆயிருவீங்க. 3 மாசம் வெயிட் பண்ணணும், ஆனா 3 மாசம் பொறுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி எலிஜிபிள்னு வரும். எலிஜிபிள்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த என்னபிள் பட்டனை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல இருக்குதுவாங்க க்ரோ வித் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டர் போட்டு காமிச்சிருக்காங்க. பாதி வரை வந்துட்டீங்கன்னா 1000 ரெக்கார்ட் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க 391 வந்துட்டீங்க. 4000 வாட்ச் அவர்ஸ் ரெக்கர்மெண்ட் இருக்குது, 1559 பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. We will send you an email. We will send you an email when you eligible to apply. அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம இந்த ரெண்டு இதையும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 வாட்ச் அவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பும், நீங்க எலிஜிபிள், உங்களோட ரிவை பண்ணியாச்சு, இப்ப நீங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி மெயில் அனுப்பும். அந்த டைம்ல போய் யூடியூப்ல போய் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி $10 உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல பணம் சேரணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணவனையே உங்களுக்கு வந்து எலிஜிபிள், நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கூகுள் ஓகே பண்ணவனையே உங்க சேனல்ல வீடியோக்கு முன்னாடி நடுவில் கடைசியில ஆட்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்ஸ் காமிச்சு டெய்லி டெய்லி உங்களுக்கு ரெவன்யூ வர்றதெல்லாம் வந்துடும். உங்க யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்லையும் வந்து இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிங்க, ஏர்னிங் எவ்வளோ, இன்னைக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டெய்லி காமிக்கும். இந்த ஏர்னிங் $10 வரை சேரணும். உங்க அக்கௌண்ட்ல $10 சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க ஐடியை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து அதுக்கு ஒரு மெயில் அனுப்பும். அந்த டைம்ல உங்க ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணணும். 4 விதமான இந்தியன் கவர்மெண்டோட ஆதாரத்தை தான் யூடியூப் வந்து வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் கெடுப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதனாலதான் எடுப்பாங்க. ஆதார் கார்டு, கேஸ் பில் புக்கு, டெலிஃபோன் பில்லு, வேற எது கொடுத்தாலும் அதெல்லாம் அக்செப்ட் ஆகாது. இதெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபை ஓகே ஆனதுக்கு அப்புறம் $80 நெருங்கிட்டு இருக்கிற டைம்ல என்ன செய்யும், $100 ஆக போது பணம் எடுக்கணும்னா நீங்க உங்க அட்ரஸ் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் அனுப்புவாங்க. உங்க வீட்டுக்கு தபால்ல வரும், இந்தியன் போஸ்ட்ல அமெரிக்கால இருந்து தபால் வரும். அந்த தபால்ல 4-digit நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பின் நம்பரை வந்து நீங்க கொடுத்து அப்ளை பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா தான் உங்க சேனலுக்கு எலிஜிபிள், அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் $100 சேர்ந்துருச்சுன்னா நீங்க பணம் எடுத்துக்கலாம். 72 ரூபான்னு வைங்க அப்ராக்சிமேட்டா, 72 ரூபா ஒரு டாலருக்கு, $100 $7200. ஒன்ஸ் 7200 சேர்ந்துச்சுன்னா நீங்க வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்க செலவு நிக்க முடியுங்க. என்னுடைய மொபைல் போன்ல இது எப்படி செய்யுது அப்படிங்கறத டெமோவை காட்டுறேன். கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு போகணும். நீங்க கூகுள் சர்ச்சுக்கு போக கூடாதுங்க,
உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலனா உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள்கிட்ட கேளுங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர்னா ரவுண்டா கலர் கலரா ரெட் எல்லோ கிரீன் இருக்கிற ரவுண்டு போட்ட இந்த லோகோ தான் வந்து கூகுள் குரோம் ஓடுது. ஜி அப்படின்னு போட்டு வட்டமா போட்டுக்கிறது கூகுள் சர்ச். கூகுள் சர்ச்சுக்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப் ப்ரௌசர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இதுல வந்து நான் யூடியூப்ங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணவனே m.youtube மொபைல் வெர்ஷன் தான் வரும். இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி கீழே வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்கிரீன் அப்படியே மாறிடும், டெஸ்க்டாப் சைட் வந்துடும். டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்துட்டேன், என்னுடைய சேனல் லோகோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போக வேண்டியதில் முன்னாடி இந்த லிங்க்லேயே இங்கே செட்டிங்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க வருங்க. இந்த ஸ்டுடியோக்கே போகாமல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ செட்டிங்ஸ் பேஜ் வந்துருச்சுங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜில் பாருங்க, இப்போ வந்து என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப ஈஸி, கீழே சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா அப்ளை பார்த்தா முன்னாடி டெஸ்க்டாப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேனலோட ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்குதுங்கிற அந்த பேஜ் தான் வரும். முன்னாடி டெஸ்க்டாப்பில் பார்த்த அதே இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் பார்க்குறீங்களான்னு சொல்லுது. கண்டினியூ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இப்போ இதே கொடுத்துருங்க. ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கும் பார்த்தீங்களா, க்ரோ வித் யூடியூப் பேஜ். க்ரோ வித் யூடியூப் பேஜுக்கே வந்துருச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 389 இருக்கிறீங்க. 4000 வேணும், 1559 இருக்கிறீங்க. நாங்கள் மெயிலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோங்கிறதெல்லாம் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பத்தி, வீடியோஸ் அப்லோட் பண்றதை பத்தி, எடிட்டிங் பத்தி பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இது கூட தெரியாம இருக்கிறோமே, இதை போய் கேட்டுட்டாங்களே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, தமிழ் போன்ல தமிழ் எப்படிங்க டைப் பண்றது, தமிழ்ல டைப் பண்றது. பேசிக் க்வெஸ்சனா இருந்தாலும் நீங்க அதை பத்தி இது பண்ண வேண்டியதில்ல, அதை பத்தி டவுட்ஸை கேளுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.